என்ன வேணா பண்ணலாம் மறியல. ஆனா காங்கிரஸோட கை கொத்துக்கிட்டு ஏன் பண்றீங்க அவியல? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. தமிழிசை பதில் சொல்ல சொல்லுங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆறு வாரம் அம்மியில வந்து என்ன அரளி அரளி உரை வச்சு அரைச்சாங்களேன்னு கேட்டேன். பதில் சொல்ல, அடுத்த மாசம் தேர்தல் நடத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க சார். அவங்கள வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டணிக்காக வேறு பேருக்கு தான் இவங்கெல்லாம் அரசியல் பண்றாங்க. பூனையை மடியில கட்டிட்டு சகனம் பார்க்க கூடாது. ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? சும்மா போர்டு பிடிச்சா போறாது. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம், திமுக கூட்டம், அனைத்து கட்சி கூட்டமா? அது எப்படி சார் அது அந்த செய்தி போடுறதுக்கே மனசாட்சி வேணும்? பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி, அவருக்கு ஏற்ற ஆளு தமிழக முதல்வர் எடப்பாடி, அவர் சரியான ஒரு ஜாடி. டி ராஜேந்தர் உள்ளேன் ஐயா, கஜேந்திரன் உள்ளேன் ஐயா, எல்லாரும் உள்ளே நையால, ஒவ்வொரு கட்சி நாங்க உள்ளே நையா உள்ளே நையான்னு ஆஜர் போடுறதுக்கு போராடுறீங்களா? ரெண்டு பேரும் ஓட்டு அரசியல் தான் பண்றாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் உங்களை சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். காரணம், நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த முழு அடைப்பு, இந்த தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட ஒரு உணர்வு மிக்க போராட்டம், அதிலே கலந்து கொண்டவர்கள் நான் என்று சொன்னதைப் போல யாராக இருந்தாலும் அந்த உணர்வு மிக்கவர்களை அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை வெளிப்படுத்தியவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும், ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு லட்சியமுள்ள ஒரு தமிழனாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வலைதளத்தில் நின்று போராடினவங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தின அத்தனை பேருக்கும், அது ரெண்டு பேர் இல்லை, அத்தனை பேருக்கும், பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கி அத்தனை கட்சிகள் போராடி இருக்கிறார்கள். அந்த கட்சிகளையெல்லாம் மீறி அத்தனை உணர்வு உள்ள தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மீது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழர்கள் அத்தனை பேரும் ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்து போராடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு வந்து ஏன் இத்தனை தமிழர்கள் இடையில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போராடணும்? அன்னைக்கு ஒரு கடை எடுப்பு, அப்புறம் ஒரு கடை எடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு கடை எடுப்பு, எதுக்கு ஒரே தெரியா ஒட்டு மொத்தமாக ஒரு கடை எடுப்பு? அதுதான் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் ஒரு மாரடைப்புன்னு சொன்னது. நீங்களாம் எதுவும் வார்த்தை என்று, ஒரு வார்த்தை மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாமல் அதை அந்த உணர்வை வெளிப்படுத்திய உதாரணத்தில், வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து இந்த டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாரும் கொள்கை இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னவுடன் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வெள்ளையனவர்கள் என்ன நினைத்தாரோ, 11ஆம் தேதி வைத்திருந்த போராட்டத்தை கூட மாற்றி ஒரே நாளில் கடையெடுப்பு என்று வந்தாரே, அந்த வெள்ளையனவர்களுக்கும் அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கும் அவர்களை நான் மதிக்கின்றேன், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 3ஆம் தேதி நடத்தியிருந்தாலும் கூட இன்னொரு வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த நம்முடைய விக்ரமராஜா அவர்களும் அவரும் ஒரு முடிவெடுத்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனமாச்சரியத்தை எல்லாம் மறந்து நேற்று ஒட்டுமொத்த ஒரு கடையடைப்பு. அதை பார்க்கும்போது இந்த தமிழர்களின் உணர்வு, அது மட்டும் அத்தனை அதில் சில இன்னொன்று போன, தமிழ்நாடு எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணி டேங்கர் ஓட்ட அந்த லாரி ஓட்டுறதா இருந்தால் நான் ஃபோன் பண்ணி நான் ஓட்ட போகிறதில்லை அப்படின்னு சொன்னேன். அந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, யாரும் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து, பஸ் ஓட்டக்கூடிய தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் தான் கடையை கூட, நான் கீரை விற்கிறனோ கஷ்டப்படுறனோ கூட விற்கிறனோ அது விற்கிறனோ எல்லாத்தையும் மறந்து ஒட்டுமொத்தமாக அந்த கடையடைப்பு நடத்திய அத்தனை உள்ளங்களுக்கும், மற்றபடி தங்களோட உணர்வை வெளிப்படுத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்த பாராட்ட, ஒரு லட்சியமுள்ள தமிழனா தெரிவிக்கிறதுக்கு தான் இதை இது பண்ணுறேன். என்னோடய உணர்வு, நான் என்னோட தார்மீக ஆதரவுன்னு சொன்னேன், அந்த தார்மீக ஆதரவுன்றதில் 1000 பொருள் வைத்து தான் நான் சொன்னேன், அர்த்தம் வச்சு தான் சொன்னேன், ஆடம் வச்சு தான் சொன்னேன். என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலை எடுத்து இப்படி குத்துறது எப்படி இருக்கு, அப்படியே சேர்த்து ஒரே குத்து, அதுதான் பஞ்சு. அடிபட்டவனுக்கு அடைக்கணும் நெஞ்சு, குத்து விட்டா வரணும் சத்தம், அப்படியே கலங்கணும் சுத்தம். ஏன்னா அந்த மோடியோடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த பிரித்தாளும் கொள்கை என்பது ஒரு கபட நாடகம் என்பது எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க, அவங்க 6 வார கெடுலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த போராட்டம் இப்படி நடந்த உடனே பாருங்கள், நான் அன்றைக்கே சொல்கிறேன், அந்த போராட்டம் நடத்துறீங்களே கர்நாடகா ஆள்றது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு தந்திரம்,
இதற்கு எல்லாம் மோடி வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து விடக்கூடாது, ஸ்கீம் என்பதற்கு பொருள் மேலாண்மை வாரியம் என்பது அல்ல என்று சித்தராமையா வந்து பிரதமருக்கு எழுதுகிறார் கடிதம், உடனடியாக எழுதுகிறார் கடிதம். என்ன தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் தந்திரம் என்கிறார். தமிழ்நாட்டில் செய்வது இது தந்திரம். அப்படி என்றால் கர்நாடகத்தில் நீங்கள் செய்வது என்ன, தந்திரமா இல்லை மந்திரமா? இல்லை நீங்க ஏதாவது தண்ணியே விட மாட்டேன்னு உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கு, எங்களுக்கு தெரியல. சித்தராமையா என்ன சொல்றாரு, அப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது, விட மாட்டோம் என்று சொல்வது அவரோட ஸ்டாண்டு. இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்க்குறேன், நாடாளுமன்றத்தை தலைநகரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கெல்லாம் கூடி என்ன சொல்கிறாங்க, காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து, அது மட்டும் வங்கி மோசடிகளை தடுப்பது குறித்து, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதை குறித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டம்னா அது அதில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களும் இருக்கின்றார்கள், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டில் இங்கே பிரதான எதிர்கட்சியான திமுகவோட இன்னைக்கு காங்கிரஸ் இங்கே போராடி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மத்தியில் ஒரு ஸ்டாண்டு, கர்நாடகத்தில் ஒரு சித்தராமையாவுக்கு ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசு, இங்கே திமுகவோட கைகோத்து நிற்கிறது திருநாவுக்கரசு. தங்க பாலு இவர் தான் எங்கள் பாலு, இவர் தான் எங்கள் ஆள் அப்படின்னு போராடுறீங்களே, இது என்ன, அது என்ன டபுள் ஸ்டாண்டு? அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், அங்கேயும் கை, இங்கேயும் கை, அது எப்படி டபுள் ஸ்டாண்டோட போராடுவீங்க? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகனம் பார்க்கக்கூடாது. காங்கிரஸை கையில், காங்கிரஸை கையில் கோத்துக்கிட்டு காவேரி மேலாண்மையும் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு போராடக்கூடாது. காங்கிரஸுக்கே இந்த ரெண்டு நிலைப்பாடு. காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைக்கணும் செஞ்சீங்க, தனியாக போய் தொகுதி உடன்பாடு, ஆனால் இந்த கொள்கையில் அவங்களுக்கு இருக்குது முரண்பாடு, அவங்களுக்கு இருக்குது ரெண்டு நிலைப்பாடு, காங்கிரஸ் எடுக்கிறது ரெண்டு ஸ்டாண்டு, எப்படி ஒத்துக்க முடியும்? உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக அரசை எதிர்கட்சி தலைவர் சாடுகிறார், என்ன சொல்றாரு, இந்த அதிமுக என்பவர்கள் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி என்றாலும் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்றாலும் இந்த அதிமுக அரசு பிஜேபியோட அடிமை என்றும் அடிவரடி என்று சொல்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கும் அதிமுகவாவது பிஜேபியோட மறைமுக கூட்டு, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நேர்முக கூட்டு, அதிமுக பிஜேபியோடு மறைமுகமாக சேர்ந்து கொண்டு பிஜேபி வகுப்பது, பிஜேபிக்கு இருப்பது இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னால், இப்பொழுது காங்கிரசுக்கும் இருப்பது இரட்டை நிலைப்பாடு, அந்த காங்கிரஸோடு கைகோத்து கொண்டிருப்பது திமுக. அப்ப அதிமுகவுக்கும் பிஜேபியோடு மறைமுக உறவித்திருக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸோடு நேர்முக உறவித்திருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? மறைந்துவிட்ட கல்வி தந்த நம்முடைய கருப்பு வைரம் மறைந்துவிட்ட முன்னாள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து அகில இந்திய காங்கிரஸிலே சரித்திரம் படைத்த காமராஜர் ஐயா சொன்னாரே, அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று. அதை போல இன்னைக்கு பிஜேபியோட கைகோத்த அதிமுகவும் காங்கிரஸோடு கைகோத்த திமுகவும் இது நிலைப்பாடு என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இவங்களுடைய இந்த ஸ்டாண்ட பார்க்கல நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு, மைக் வைக்கணுங்கிறது இவரோட ஸ்டாண்டு, ஆள் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு எப்படி ஒரு திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கடைபிடிக்குது? நான் கேட்குறேன், காவேரி மேலாண்மை வாரியத்தில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன, ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன? சும்மா போர்டு பிடிச்சா போறாது. நான் கேட்குறேன், இதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, சோசியல் மீடியா வாட்ஸ்அப் வந்துருச்சு, இளைஞர்கள்லாம் விழிப்புணர்ச்சோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் இப்படி காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டு ரெண்டு நிலைப்பாடு வச்சிருக்குங்கிறதுனால காரணத்தால் தான் அன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இல்லை, சோனியா ஸ்டாண்ட் என்ன, ராகுல் ஸ்டாண்ட் என்ன தெரியல. அதனால தான் முன்னாள் முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அண்ணா சமூகத்தில் போய் உண்ணாவிரதம் இருந்தார். இவர் எடுத்தார் ஒரு ஸ்டாண்டு, ஆனால் காங்கிரஸ் எடுத்து வேற ஒரு ஸ்டாண்டு. காங்கிரஸ் கூடவே இருந்து பறித்தது குழி, அதனால தான் ஈழத்தரம் பதுங்கு குழியிலேருந்து வெளில வந்தான். இவங்க அன்னைக்கு எடுத்த டபுள் ஸ்டாண்ட் எடுத்த காரணத்தால் தான் அன்னைக்கு முள்ளிவாக்கையால் 1.5 லட்சம் அப்பாவி தமிழன் கொன்று குவிக்கப்பட்டான், ரத்த ஆறு அங்கே ஓடியது, இன்னும் மறக்கல, அந்த கருப்பு தினம் மறக்கல, அந்த வலி இன்னும் மறக்கல. இன்னைக்கு ஈழத்தில் தமிழர்கள் அத்தனை பேர் வெளியேற்றப்பட்டு அங்கே சிங்கரவன் குடியேற்றப்படுகிறான், ஈழத்தமிழச்சி கற்பறிக்கப்படுகின்றால் கண்ணகி பரம்பரையிலே வந்தவருடைய அந்த கற்பு அங்கே சூறையாடப்படுகிறது, 2078 இந்து கோயில் இடிக்கப்பட்டு புத்த விகார்களாக மாற்றப்படுகிறது.
இந்த நிலைமை காங்கிரஸ் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு. அதே காங்கிரஸோட இன்னைக்கு கை கோத்துக்கிட்டு நீங்க போராடுறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆதங்கத்தை கொடுக்குது. அப்ப நீங்க அதிமுக பார்த்து சொல்றதும், அப்ப நீங்க எல்லாமே கூட்டணி அரசியல் தான் நடத்துறீங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம், திமுக கூட்டம், அனைத்து கட்சி கூட்டமா? அது எப்படி சார் அது அந்த செய்தி போடுறதுக்கே மனசாட்சி வேணா? அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரா இருக்கா பாருங்க, யாரா இருக்கா கவுண்ட் தம், எண்ணி பாருங்க. அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திமுகவின் ஆதரவு கட்சி கூட்டம். அதற்கு பெயர் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம். நீங்க உங்களோட ஆதரவு கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, உங்களோட கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, நீங்க என்ன வேணாலும் போராடுங்க. ஆனால் மக்களுக்கு இதுக்கு வேணும் விளக்கம். ஈழத்தமிழர்கள் மறைச்சலையே நாங்கள் மறக்கல, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மறக்கல. அவ்வளவு பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கீங்க, இவ்வளவெல்லாம் ஏற்படுத்தின இந்த நாட்டில் இன்னைக்கு பாருங்க, ஒரு வேதனைக்கு ஒரு ஒரு விஷயம். சட்டப்பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டாக்கா யாரா துணைவேந்தர்னு சொன்னாக்கா எஸ் என் சாஸ்திரி, அதாவது சாஸ்திரி அங்கே போடுறாங்க, நாராயண சாஸ்திரி, சூரிய நாராயண சாஸ்திரியா அந்த சாஸ்திரி போடுறாங்க அங்கே. இங்கே பார்த்தா ஏழைசை பல்கலைக்கழகத்தில் பிரமீலா, அதுக்கு என்ன பிரத்யோகம் இல்லான்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரப்பா, அது யாரப்பா யாரு? தமிழ்நாட்டில் ஒரு மரபு கிடையாதா? மரபை தான் கேட்குறேன், சட்டத்தை கேட்கல. இதை ஓகே பண்ணுறது யாரு? வெறும் கவர்மெண்ட்டுமா? தமிழ்நாட்டை தமிழ் ஆளுநர் ஆளுன்றீங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எடப்பாடி தமிழன் இல்லையா? துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முதல்வர் எடப்பாடி ஐயா தமிழன் இல்லையா? துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழன் இல்லையா? ஏன் உங்களுக்கு நீங்க தான் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அனுமதி? அவங்க மட்டுமே போற்ற முடியுமா? அப்ப நீங்க எல்லாம் அவங்க ஆட்டி வைக்கிற பதுமை உங்களுக்கு இல்ல உரிமை. அதிமுக மந்திரிகள் ஆயிட்டீங்க அடிமை உங்க. இதுதான் பிஜேபியோட பெரிய பிரத்யோக மகிமை. இதான உண்மை இல்லைன்னு மறுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் உரிமைகள் எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன் பை ஒன்னா. நடக்கக்கூடிய ஆட்சி, இந்த ஆட்சிக்கு யார் தீ கொடுக்குறா, பின்னணியில் யார் இருக்கா, பேக்ரவுண்டில் யார் இருக்கா தெரியுது. எல்லாம் இப்படி தான் இருப்போம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு செய்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் ஐபிஎல் போராட்டம் நடக்குது, அந்த ஐபிஎல் போராட்டத்துக்கு போய் ஐபிஎல் கிரிக்கெட் ஆட்டம் நடக்குது, உள்ளே போகக்கூடாது சார், டிக்கெட் எல்லாம் வித்தாச்சு, உள்ளே போகாமல் உள்ளே போகாமல் இருந்தால் வாங்கினவனுக்கு டிக்கெட் நஷ்டம், ஆனால் அதை நடத்துகிறவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வராது, கஷ்டமும் வராது. இதுதான் உண்மை, அவங்க நடத்துவாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உள்ளே போகாதீங்கன்னு சில பேர் அவங்களுடைய கோணத்தில் அவங்களுடைய உரிமையை அவங்களோட குரல் கொடுக்குறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், காலம் கடந்து வேற வழியே இல்லை ஆட்டத்தை ரசிக்கணும்னு. ரசிகர்கள் போனால் கூட உள்ளே போங்க, ஆனா உள்ள போகும்போது கையில போர்டு எடுத்துட்டு கூட மாட்டாங்க, போர்டை வேணா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ போடுற ட்ரெஸ் கோட அலோவ் பண்ணுவாங்கல்ல, போங்க கருப்போட, உள்ளத்துல இருக்கிற வெறுப்போட, ஆடையில் இருக்கிற கருப்போட, போர்டை தான் தடுக்கலாம், இந்த ட்ரெஸ் கோட தடுக்க முடியாதுல்ல. உள்ள போகணும், 4-6 அதுதான் இருக்கும் போர்டு. நீ 6 தூக்கி பிடி, எங்களுக்கு 6 வேணும்னு பிடி, காவேரி யாருக்கு மேலாண்மை வரு வேணும் புடி. ஒரு பக்கம் நடக்கட்ட ஆட்டம், நம்ம உள்ளிருந்து நடத்த உள்ளிருப்பு போராட்டம். அன்னைக்கு அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என் மகன் சிலம்பரசன் போனாரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஆதரவு. இன்னைக்கு தமிழனோட நிலைமையே கருப்பு, தமிழனோட நிலைமையே கருப்புன்னு சிம்பு சொன்ன, என் மகன் சிம்பு சொன்ன மாதிரி கருப்பு ஆடையோட போ, ஆடட்டும் அங்க ஆடுறது, அவங்க அவங்க ஆடுறது அவங்களோட போற ஆட்டம், ஆட்டம் நடத்துறது அவங்களோட மேல. கருப்பு உன்ட்ட இருக்குதோ அதுதான் நம்மளுடைய இந்த ஆடை, ஒரு பேட்ச், அது போறும். உணர்வை வெளிப்படுத்துற நேரம், வெளிப்படுத்தணும். இன்னொன்னு, இதை விட்டுட்டு கடையடைப்பு, தனித்தனியா கடையடைப்பு நடத்துறதுனா இல்லாம இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தம் நடத்த, இதுக்காக காவேரி மேலாண்மை வாரியம் உடனே அமைஞ்சிரும், நாளன்னைக்கு காலையிலே பொழுது விடிஞ்சிரும் அப்படிலாம் நான் சொல்லி அல்வா கொடுக்க தேவையில்லை. ஆனா இந்த போராட்ட முறையெல்லாம் என்னது, நாங்கள் நாங்கள் மறியல் பண்ணுவோம், மறியல் பண்ணால் கைது பண்ணுவாங்க, மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க, சாயங்காலம் விட்டுருவாங்க. நான்லாம் அரிசி விலை உயர்வை எடுத்து திமுக காலத்தில் போராட்டம் நடத்தினேன், கைது பண்ணி 15 நாள் ரிமாண்ட் வச்சாங்க, என் கூட கைதானவங்களாம் சேர்ந்து 8 நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்தேன். நான் எம்ஏ படிச்சிருந்தேன், எம்ஏச்சிடி படிச்சிருந்தேன், ஏ கிளாஸ் ஜெயில் கொடுத்தாலும் வேணாலும் சி கிளாஸ் ஜெயிலில் இருந்த வரலாறுங்க. ஆனால்
இன்னைக்கெல்லாம் காலையில் கைது, மத்தியானத்தில் வைப்பாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாம் இன்னொன்று அதில் ஓகே, அரசு உங்களை எடுத்து பஸ்ஸை விடுது, அதில் தாய்மார்கள் போகிறாங்க, கஷ்டப்பட்டு யாரோ போயிட்டுருக்காங்க, அதை கல்லால் அடிக்கிறது, அதை இது பண்ணுறது, இந்த மாதிரி குந்தகம் விளைவிக்கிறதெல்லாம், அதெல்லாம் எங்களை நான் என்னோட லட்சிய ரீதியாக எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையவே கிடையாது. இன்னொன்று இந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அது ஆசை, இவர் வந்து பேராசிரியர் வந்து இது எடுப்பார், பேருனா அட்டண்டன்ஸ் எடுப்பார், ஐயா உள்ளேன் ஐயா, டி ராஜேந்தர் உள்ளேன் ஐயா, கஜேந்திரன் உள்ளேன் ஐயா, எல்லாரும் உள்ளேன் ஐயாலாம், ஒவ்வொரு கட்சி நாங்கள் உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயான்னு ஆஜர் போடுறதுக்கு போராடுறீங்களா? அது போராட்டம் அல்ல, உணர்வு மிக்க போராட்டம் வேணும், உணர்ச்சி மிக்க போராட்டம் வேணும், அதுதான் போராட்டம். ஆனால் அந்த மாதிரி உணர்வு உள்ள போராட்டத்தை பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் போய் இருந்தாலும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போய் உணர்வோட போராடுறானே என் தமிழன், அங்கே இருக்கிற போலீஸ் நீ ஓ நாடு தான் போராடு, ரொம்ப நேரம் போராடு, ட்ரம் ஜாஸ்தி அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தன்னோட ரத்த நாளத்தையே மேலே மாக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான தமிழன், அவனோட ஸ்டாண்டுக்கு நான் கூட நிற்கிறேன். என்னுடைய உணர்வுகள்லாம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு ஆட்டோ கூட நாளைக்கு ஆட்டோ ஓடாட்டாலும் பரவாயில்ல, அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டாமல் நின்றுட்டு காவேரி மேலாண்மை வாரியம் வேணும்னு அப்படி தூக்கி பிடிச்சானே அந்த ஆட்டோ தொழிலாளி, அவன் ஸ்டாண்டு எனக்கு பிடிக்குது, அவன் கூட நின்று கூட நான் சத்தம் போட தயார், நான் பஸ்ஸு கூட ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த பஸ் தொழிலாளர்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பெரிச்சோடி நின்று பஸ் ஸ்டாண்டில் நின்று அவன் ஸ்டாண்டு தான், அவங்களோட ஸ்டாண்டு பிடிக்குது. இப்படி உணர்வோடு நல்ல ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அந்த தமிழர்கள்லாம் மதிக்கிறேன். அதாவது ஒரு நிமிஷம், அதாவது விடிய விடிய கதை கட்டி சீதை கிராம சித்துவங்கிற மாதிரி இவ்வளவு நான் பேசியிருக்கேன், அன்னைக்கும் பேட்டி கொடுத்துருக்கேன், இன்னைக்கு என்ன நிலைப்பாடுன்னா நான் என்னங்க சொல்கிறோம், இவங்க இது ஒரு நிமிஷம் பேசுறது முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் பேசுறதுனால என்ன பலன் கேட்குறான், என்ன பேசுறதுனால கேட்போர் கேட்கட்டும், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பைபிளில் கேட்க கடவன் என்று பைபிளில் சொன்னதை போல நான் சொல்லக்கூடிய குரல், நான் சொன்னேன் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆறு வார கெடு முடிச்சிட்டாங்க சொல்கிறேன், ஆறு வார கெடுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள், தமிழிசை பதில் சொல்ல சொல்லுங்கள், ஆறு வாரம் அம்மியில் வந்து என்ன அரளி உரை வச்சு அரைச்சாங்களேன்னு கேட்டேன் பதில் சொல்ல, அடுத்த மாதம் தேர்தல் நடத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு கர்நாடகத்தில் தேர்தல் முக்கியம், அவங்களுக்கும் தேர்தல் முக்கியம், காங்கிரஸுக்கும் தேர்தல் முக்கியம், ரெண்டு பேரும் ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க, அவங்கள வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டணிக்காக வேறு பேருக்கு தான் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன வேணாலும் பேரணி நடத்தலாம், நீங்கள் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கலாம் குவியல், என்ன வேணால் பண்ணலாம் மறியல், ஆனால் காங்கிரஸோட கை கொத்துக்கிட்டு ஏன் பண்ணுறீங்க அவியல், இது டயலாக் இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி தானே செஞ்சீங்க, எங்களோட ஸ்டாண்டி தான் மோடி அரசோடு சேர்ந்து கொண்டு இந்த அதிமுக ஏமாற்றுகிறது. ஆமாம் நான் சொல்கிறேன், பிரதமர் பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி, அவருக்கு ஏற்ற ஆளு தமிழக முதல்வர் எடப்பாடி, அவர் சரியான ஒரு ஜாடி, ஏன்னா துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர் மூடி, ஜாடி கேத்த மூடி, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டார்கள் சரியான ஜோடி, இவர்களை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக சதுரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி, இதை சுட்டி காட்டுறோம், என்ன நிலைப்பாடு, இதான் நிலைப்பாடு, எங்கள்கிட்ட இல்லை ரெண்டு நிலைப்பாடு, ஏன்னாங்க ஓட்டு வேணும்னு கேட்குறேன்னா, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஆட்சியில் இருப்பவர்களை புடி புடி என்று பிடிப்பது எங்களுடைய லட்சியம், நாங்கள் முதலமைச்சர் ஆவேன் என்று கட்சியை தொடங்குவது என்னுடைய லட்சியம் அல்ல, முதுகெலும்போடு முதலமைச்சராக யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்போம் என்பது எங்களுடைய லட்சியம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை மட்டும் எதிர்த்து பேசுறது, மத்தியில் இருக்கிற மோடி அரசை தடவி கொடுப்பது திமுக லட்சிய திமுக லட்சியம் அல்ல, மோடி அரசாக இருந்தால் அது ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி தட்டி கேட்கறது லட்சிய திமுக கேட்கிறேன், இலங்கையில் 2078 புத்த இந்து கோயில் இடிக்கப்படுகிறது என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய இந்து அரசு, இந்துத்துவ பேசும் அரசு, இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, ஏன் இலங்கையில் இருக்கும் தமிழன் இந்துக்கள் இல்லையா, இவர்கள் கூப்பிட்டால் இவர்கள் கும்பிட்டால் மட்டும்தான் சிவன், அங்கு இருக்கும் என்னுடைய தமிழன் கூப்பிட்டால் யமனா, இவர்கள் கூப்பிட்டால் இவர்கள் கும்பிட்டால் மட்டும்தான் காளி, எங்களுடைய இந்துக்கள் தமிழர்கள் கும்பிட்டால் அது போலியா, இதை அங்க இருக்கிற இந்துக்களா தெரியலையா, புத்த விகாராக மாற்றப்படுகிறது, ரத்தம் கொதிக்கவில்லையா, கேட்கிறோமே மோடியை பார்த்து, நாங்களாவது கேட்கிறோம், சில பேர் கேட்கலையே, போடல ரட்ட வேடும், எங்க நிலைப்பாட நாங்கள் சொல்லுவோம் சார், சொல்லிக்கிட்டே இருப்போம் சார், புரியுறவங்களுக்கு புரியட்டும் சார்.
அதனால நிச்சயமாக கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகுதான் உடனே கூட செய்யலாம். கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கையில் கீ வச்சிருக்காங்க சார், உடனே யாரையா விட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உடனே தமிழ்நாட்டுக்கு தண்ணியை விட்டு விட்டும். இதை வச்சு சார் இந்த மின்னணு வாக்குப்பதிவை ஓட்டு குத்துணும் சார், அது வரணும் சார். இல்லைன்னா இவங்க யாரையோ கொண்டாந்து ஒரு ஃபிலிம் காட்டி ஒரு மாய வித்தை காட்டி மின்னணு வாக்குப்பதிவு இவங்களாம் வந்துட்டாங்க, இவங்கள்ட்ட மக்களுக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு ஒரு மோடி வித்தை காட்டி மூடி வித்தை காட்டி ஜெயிக்கலான்னு திட்டம் போடுறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூசகமான உண்மை. நான் ஊதுற சங்க ஊதிட்டேன், நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுதான் என்னுடைய கருத்து.